போக்கோ X4 5G லான்ச் பண்ண போறாங்க. இது பாத்தீங்கன்னா ரீபிராண்ட் பண்ணப்பட்ட ரெட்மி நோட் 11 ப்ரோ 5G தான். அதாவது ரெட்மி நோட் 11 ப்ரோ 5G ஒரு மொபைல் வந்து சைனால லான்ச் ஆச்சு. அந்த மொபைல தான் பாத்தீங்கன்னா ரீபிராண்ட் பண்ணி போக்கோ X4 5G வரப்போகுது. ரீபிராண்ட்னா என்னன்னா, ஒரு மொபைல் லான்ச் ஆயிருக்கு ஒரு பிராண்ட்ல, அதே மொபைல வந்து வேற ஒரு பிராண்ட்ல வந்து அதே மாடல வந்து லான்ச் பண்றதுதான், பேர் மாத்தி லான்ச் பண்றதுதான் பாத்தீங்கன்னா ரீபிராண்டட். அந்த மாதிரி தான் ரெட்மி நோட் 11 ப்ரோ 5G சைனா லான்ச் ஆனது போக்கோ X4 5G லான்ச் பண்ண போறாங்க. இதோட ஸ்பெக் பார்த்தோம்னா ஐடென்டிக்கலா தான் இருக்கும், அதாவது ஒரே மாதிரி தான் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பேட்டரி 5000 mAh பேட்டரி, 67 W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ஃபியூச்சர்ஸும் வச்சு போக்கோவில் வர்றது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ரெட்மி ஆமியோட கம்பேர் பண்ணல போக்கோ வந்து காம்படிட்டிவாக ப்ரைஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட கம்பேர் பண்ணல இவங்க கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் மக்களுக்கு நன்மை தானே. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், இது கூடிய விரைவில் வேர்ல்டு வைட் லான்ச் ஆகும் அப்படின்னு லீக் தரப்பில் இருந்து சொல்லப்படுது. ஆனால் இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும்னு இன்னும் தெரிவிக்கப்படலை. எதிர்பார்க்கலாம் இந்த மொபைல் லான்ச் ஆகும். இந்த மாதிரி நீங்க அப்டேட்ல மொபைல் கேஜெட் டெக்னாலஜி உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க கேஜெட் தமிழ் தொடர்ந்து பார்க்கலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க பாத்துருக்கிறது கேஜெட் தமிழ்.